விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனை மற்றும் அரசினர் கல்லூரி, மாணவியர் விடுதி உள்ளிட்ட இடங்களில் மாவட்ட ஆட்சியர் ஆய்வு. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனைகள் நோயாளிகளிடம் சிகிச்சை அளிக்கும் முறை பற்றி கேட்டறிந்த பின்னர் புதியதாக அமைக்கப்பட்டுள்ள ஆக்சிஜன் உற்பத்தி மையம் மற்றும் அரசினர் கல்லூரி, மாணவிகர் விடுதி உள்ளிட்ட இடங்களில் மாவட்ட ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது அவர் கூறுகையில், கடலூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து மருத்துவமனை மற்றும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். வரும் நோயாளிகள் மன திருப்தி அளிக்கும் வரை அவர்களுக்கு முறையான சிகிச்சை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மேலும் நம் மருத்துவமனை மகத்தான மருத்துவமனை என்ற இயக்கம் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் இயங்கி வருவதாகவும், மாவட்டத்தில் உள்ள 10 அரசு மருத்துவமனை மற்றும் 70 ஆரம்ப சுகாதார நிலையங்களில் அனைத்து நாட்களிலும் வெவ்வேறு திட்டப்பணிகளை மேற்கொள்வது குறித்தும், விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனை வரும் நோயாளிகளுக்கு சிறந்த முறையில் சிகிச்சை அளிக்கப்படுகிறதா, அனைத்து வார்டுகளையும் சுத்தமாக பராமரித்து வருகின்றனவா என்றும் தலைமை மருத்துவரிடம் கேட்டறிந்தார். மேலும் விருத்தாச்சலம் நகரமன்ற தலைவர் செங்கவை முருகதாஸ் அவர்களின் வேண்டுகோளுக்கிணங்க மருத்துவர்கள் பற்றாக்குறை, இடவசதியை மேம்படுத்துவது குறித்து அரசு கவனத்திற்கு கொண்டு சென்று விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், தமிழக முதல்வர் விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனைக்கு புதிய கட்டிடம் கட்டுவதற்காக ரூபாய் 35 லட்சம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும், கொரோனா காலத்தில் படுக்கைகள் குறைவாக இருந்ததாகவும், புதியதாக மேலும் 100 படுக்கை வசதிகள் ஏற்படுத்தி தரப்படும் என்று செய்தியாளர்களிடம் கூறினார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.